ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம் பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தஞ்சு மணி நேரம் இருபத்தைந்து மீட்டிங்ஸ் மூன்று நாடுகள் ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த சாதனையை படித்தனவர் மிகப்பெரிய மகான் இந்த நாட்டு மகான் மகாராஜா நரேந்திர மோடி அவர்கள் இது போன்ற புகழைத்தான் கடந்த கோதி மீடியா வாயிலிருந்து நீங்க கேட்டு வருகிறீர்கள் அங்க மட்டுமல்ல சோசியல் மீடியாவில் எங்க திரும்பி பார்த்தாலும் ஒரே முறையான ட்வீட்களை நீங்க பார்த்து வந்திருப்பீர்கள் அந்த ட்வீட்டை போட்ட நபர்கள் இந்த கட்சியை சார்ந்த நபர்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் அல்ல பக்தர்கள் எந்த விதமான வித்தியாசமும் அல்லாமல் ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே அந்த ட்வீட்டை போட்டு வந்தார்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் அதாவது தன்னுடைய மனதை விட்டு நீங்க ஒரு விஷயத்தை எழுதும் போது ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் எழுதக்கூடிய வார்த்தைகளில் வித்தியாசம் வரும் ஆனால் இந்த இடத்தில் இவர்கள் அந்த வேலையை பார்க்க வேண்டாம் சிந்திக்க கூட வேண்டாம் இவர்களிடம் ஒரு டூல்கிட் வருகிறது அந்த டூல்கிட்டை அப்படியே நீங்க ஷேர் செய்தால் மட்டும் போதும் இந்த ப்ரொமோஷன் இந்த ப்ரொபகேண்டா நடந்துவிடும் சிந்தித்து பாருங்கள் எந்த விதத்தில் இந்த நாட்டில் ஒரு விஷயத்தை உங்கள் மீது திணித்து வருகிறது ஒரு அரசியல் கட்சி என்று ஆனால் இதே நேரத்தில் கடந்த எட்டு வருடமாக ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்காத பிரதமர் மோடி அவர்களுக்கு முன் திடீர் என்று பத்திரிகையாளர்கள் வந்து விட்டார்கள் மைக்கை நீட்டியவுடன் அவர் வாயிலிருந்து ஜெய் ஸ்ரீராம் வரவில்லை ஓ மை காட் என்றுதான் வந்தது ஏழு நொடிகளுக்கான இந்த சிறந்த பிரஸ் மீட்டை நீங்க பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் மீண்டும் ஒரு முறை இந்த பிரஸ் மீட்டை நீங்கள் பாருங்கள் உலகத்தின் மிக சிறப்பான ஒரு பிரஸ் மீட் வெறும் ஏழு நொடிகளுக்கான இந்த பிரஸ் மீட்

ஆனால் இதே நபர் வாயிலிருந்து வரக்கூடிய இன்னொரு வார்த்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து வருகிறது இந்த நாட்டில் ராமர் ராஜ்யத்தை அமைக்க இருக்கிறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களை நம்ப வேண்டும் உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது ராமர் ராஜ்யத்தை தான் அமைக்க இருந்தார்கள் யோகி மோதியுடைய இந்த அரசாங்கம் இந்த பிரச்சார அலையில் நீங்க அனைவருமே இந்த வார்த்தை தான் கேட்டு வந்தீர்கள் இரவு நேரத்தில் கூட உத்தரப்பிரதேசத்தில் பெண்கள் பாதுகாப்புடன் வெளியே வர முடியும் அந்த அளவில் யோகியுடைய அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த அளவில் பிஜேபி கட்சி இந்த மாநிலத்தில் சிறப்பான அரசாங்கத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறது எங்களுக்கு தான் மீண்டும் ஒரு முறை நீங்க ஓட்டை போட வேண்டும் எங்களுக்கு நீங்க ஓட்டை போட்டீர்கள்னா மாநிலத்தில் இந்து ராஷ்டிராவும் அமைக்கப்படும் ராமராஜ்யமும் அமைக்கப்படும் ஆனால் இதே மகான் மகாராஜாவுடைய சிறந்த அமைச்சரான யோகியுடைய அரசாங்கம் யோகியுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் இந்த போலீசை நம்பிதான் ராமராஜ்யத்தை அமைக்கப் போகிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க இருக்கிறோம் என்று இவர்கள் கூவி வந்தார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் போலீஸுடைய உண்மையான ராமராஜ்யம் ராஜ்யம் வெளிவந்து விட்டது போலீஸ் ஸ்டேஷனுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கழுகு கூட்டம் பெண்களுக்காக கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சட்டை துணியை பிச்சு மேய்ந்து வருகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தின் கழுகு கூட்டத்தின் இந்த அசிங்கமான முகத்தை தான் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் தவறு செய்தால் உங்களுடைய வீட்டை புல்டோசரை ஏற்றி உடைத்து விடுவோம் சிதைத்து விடுவோம் இந்த மாநிலத்தில் யாருமே தவறு செய்துவிடக்கூடாது என்று ஒரு மிக பிரம்மாண்டமான அரசாங்கத்தை நடத்தி வரும் யோகி அரசாங்கத்தின் உண்மை முகத்தை நீங்க பாருங்கள் இந்தியாவில் இந்து ராஷ்டிராவை அமைக்கப் போகிறோம் சமதம் எடுத்தார்கள் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக சமதம் எடுத்தார்கள் கடந்த அறுபத்தி ஐந்து மணி நேரமாக மோடி அவர்களுடைய புகழை பாடி வந்த கோதி மீடியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன் ராமராஜத்தை எடுத்து வைத்த அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அனைவருமே அமைதியாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்து வந்த வேலையை நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு மகாராஜாவுடைய புகழை மட்டும்தான் பாடி வந்தார்கள் ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக அசிங்கமான முகத்தை நீங்கள் பாருங்கள்

சிவை சைவை சைவை बताइए बिटिया ने कुछ हैं दोबारा टेस्ट हुआ नमस्तेoutputText स्थिरुलमोदय योगी मोदी அவர்கள் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் இதை தாண்டி अमित शाह அவர்கள் பேசிய ஒரு வார்த்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டகிரேன் 16 साल की बच्ची गहने लादकर रात 12 बजे भी स्कूटी से यूपी की सड़कों पर चल सकती है இரவு பன்னெண்டு மணி அளவில் பதினாறு வயது ஒரு பெண்மணி தன்னுடைய கழுத்தில் நகையை போட்டுக்கொண்டு ஸ்கூட்டியில் போகலாம் அந்த அளவிற்கு நாங்கள் பாதுகாப்பு வளையத்தை பெருக்கப் போகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் என்று அமித்ஷா அவர்கள் கூறிய வார்த்தை ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஆனால் இந்த பதிவில் இரண்டு சம்பவங்களை பற்றி பார்க்க இருக்கிறீர்கள் இந்த பதிவை பார்த்தவுடன் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராமராஜ்யத்தை பற்றி மோடி அவர்களுடைய மகான் திட்டங்களை பற்றி இந்த பாதுகாப்பு வளையத்தை வேண்டுகோள் தப்பித்தவறி நீங்க உத்தரப்பிரதேசத்திற்கு போய்விட்டீர்கள்னா தப்பித்தவறி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் உங்களுடைய மனைவி உங்களுடைய தாய் உங்களுடைய மகள் உங்களுடைய சகோதரி உங்களுடைய நண்பர் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் நியாயம் கிடைக்கும் என்று தயவு செய்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் போய்விடாதீர்கள் அதுவும் தனியாக போய்விடாதீர்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தனியாக உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாதீர்கள் அங்கே இருக்கக்கூடிய கடுகு கூட்டம் அந்த பெண்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது பதிமூணு வயது சிறுமியாக இருக்கட்டும் அல்ல ஐம்பத்தி மூணு வயதான ஒரு பெண்ணாக இருக்கட்டும் யாரையும் அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் அவர்களை கொதர்வதற்காக அவர்களை பிச்சு திங்கிறதற்காக இந்த நரிக்கூட்டம் இந்த கழுகு கூட்டம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை உத்தரப்பிரதேச போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்க விடாதீர்கள் அதுதான் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது என்னுடைய முதல் ஸ்டோரி லலித்பூர் என்கிற இடம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பதிமூணு வயது சிறுமியுடன் நடந்த ஒரு கொடூர சம்பவம் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி நிகில் நிபில் பாடக் அவர்களே இதை பற்றி விளக்கியிருக்கிறார் அதாவது பதிமூணு வயது சிறுமி தன்னுடைய தாயாருடன் என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தார்கள் அவர்களுடன் நடந்த அந்த கொடூரத்தை பற்றி என்னிடம் பேசினார்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பதிமூணு வயது குழந்தையை கடத்தி சென்றிருக்கிறார்கள் போபாலிற்கு நான்கு நபர்கள் அங்கு கூட்டி சென்று மாறி மாறி இந்த குழந்தையை கற்பழித்திருக்கிறார்கள் இந்த மிருகங்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி எந்த இடத்திலிருந்து இருந்து இந்த குழந்தையை கடத்தி சென்றார்களோ அதே இடத்தில் இந்த மிருகங்கள் இந்த ரவுடி கூட்டம் அந்த குழந்தையை அங்கே விட்டு ஓடிவிட்டது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பதிமூணு வயது சிறுமி தன்னுடைய சித்தியுடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அங்க இருந்த ஸ்டேஷன் ஹெட் இன்ஸ்பெக்டர் சரோஜ் இவன் கண்ணில் அந்த குழந்தையை பார்த்த உடனேயே இவனுடைய காமவெறி வெளிவந்துவிட்டது விட்டது காம வெறியுடன் இந்த குழந்தையை அருகே இருக்கக்கூடிய இன்னொரு அறைக்கு கூட்டிச் சென்றிருக்கிறான் கேட்டபோது நான் விசாரணைக்காக கூட்டிச் செல்கிறேன் என்று கூறியிருக்கிறான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையுடைய கதறல் அந்த குழந்தையுடைய சத்தம் வெளிவந்திருக்கிறது அழுகை சத்தம் வெளிவந்திருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய போலீசார்கள் கைத்தட்டி சிரித்திருக்கிறார்கள் சித்தியை அந்த அறைக்கு அருகே கூட போக விடவில்லை குழந்தை கத்திக்கொண்டே இருந்தது ஒரு மணி நேரம் கழித்து அந்த குழந்தை வெளிவரும் போது அந்த குழந்தையுடைய உடலை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்திருக்கும் சிதைந்து போன அந்த உடல் தன்னுடைய துணியை ஆங்காங்கே தொடச்சு கொண்டு வெளிவந்திருக்கிறது ரத்தம் ஒட்டுமொத்த போட்டிருந்த அந்த டிரெஸ்ஸிலேயே ரத்தக்கரை இருந்தது ஆனால் அனைவருமே சிரித்துக் கொண்டிருந்தார்கள் நடக்கக்கூட முடியாமல் தட்டும் தளமாறியும் அந்த குழந்தை வந்த காட்சியை உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா சிந்தித்து பாருங்கள் பதிமூணு வயது குழந்தை நியாயம் கேட்டு போன ஒரு குழந்தையுடன் நடந்த நடந்த சம்பவம் இந்த பின் யாரோ ஒரு நபர் சைல்ட் ஹெல்ப் லைனுக்கு உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் அவரை நம்பி மீண்டும் ஒரு முறை சைல்ட் ஹெல்ப் லைன் நம்பருக்கு கால் செய்திருக்கிறார்கள் அங்கிருந்து வந்த மற்ற அதிகாரிகள் இந்த குழந்தையை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து கூட்டி சென்றிருக்கிறார்கள் கவுன்சிலிங்காக கவுன்சிலிங் போது இந்த குழந்தையுடன் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குழந்தை எடுத்து வைத்திருக்கிறது என்னுடன் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அங்கிள் என்ன செய்தார் என்று அதையும் எடுத்து காட்டியிருக்கிறது அங்கிருந்த அனைத்து நபர்களுமே கண் கலங்கி விட்டார்கள் இதற்கு பின் சைல்டு ஹெல்ப் லைனில் இருந்த தான் எஸ்பியிடம் போய் அந்த கம்ப்ளைண்டையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கம்ப்ளைண்ட்டிற்கு பின் தான் எஸ்பி இந்த குழந்தை அவருடைய தாயாரை வர வைத்திருக்கிறார் என்ன நடந்தது என்று நீங்கள் எனக்கு மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்டுங்கள் என்று இதற்கு பின் ஒட்டுமொத்த ஸ்டேஷனையே சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள் இந்த விஷயம் வெளிவந்தவுடன் ராமர் ராஜ்யத்தின் மிகப்பெரிய இன்ஸ்பெக்டர் திலக் தாரி சரோஜ் மாயமாகிவிட்டான் அங்கிருந்து தப்பித்து ஓடி விட்டான் தப்பித்து ஓடி எந்த இடத்துக்கு போனான் என்று நீங்க சிந்தித்து பாருங்கள் தப்பித்து போன இந்த இன்ஸ்பெக்டர் போன இடத்தை பாருங்கள் பாவம் கழுவக்கூடிய இடம் பிரயாக்ராஜ் சங்கம் நகரம் பிரயாக்ராஜ் அங்கே இருக்கக்கூடிய கங்கையில் நீங்கள் ஒரு வாட்டி முழுகிட்டீர்கள் நீங்கள் செய்த அனைத்து பாகமுமே கலைந்து விடும் என்று கூறி வருவார்கள் ராமராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்தில் நீதிக்காக கட்டப்பட்ட கோவில் நீதிமன்றம் அலகாபாத் ஹைகோர்ட்டிற்கு வெளியே இந்த நபரை அரசு செய்திருக்கிறார்கள் அதாவது தவறுகளை செய்துவிட்டு தனக்காக பெயிலை தேட போயிருக்கிறான் இந்த மிருகம் ஆனால் கைது செய்து விட்டார் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தின் போலீஸோடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்னுடைய இரண்டாவது ஸ்டோரியும் இதே உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் வருகிறது மெஹ்ரோலி ஸ்டேஷன் இதே லலித்பூர் என்கிற இடம் இந்த முறை ஒரு ஐம்பத்தி மூணு வயதான பெண் இந்த பெண் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு திருட்டு பட்டம் இந்த திருட்டு பட்டத்தை கட்டி இந்த பெண்ணை போலீஸார்கள் கூட்டிச் சென்றிருக்கிறார்கள் மெஹ்ரோலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இரவு முழுவதும் இந்த பெண்ணை நிர்வாணமாக்கி அம்மனப்படுத்தி தோல் உரியும் வரை அடித்திருக்கிறார்கள் பெல்டாலேயே அந்த பெண்ணுடைய உடல்நிலை மோசமான பெண் இந்த விஷயத்தை மூடி மறைப்பதற்காக இந்த பெண்ணுடைய கணவர் மீதும் ஒரு வழக்கை போட்டு இரண்டு நபர்களையுமே சிறையில் அடைத்து விட்டார்கள் ஆனால் இந்த விஷயம் வெளியாகிவிட்டது அங்க இருக்கக்கூடிய போலீஸார்

पर अप्रैल चौदह तारीख से खाना बनाने और झाड़ू पोछा करने गई थी लेकिन दो मई सुबह खाना बनाने के बाद वह घर लौट आई शाम को खाना बनाने जब पहुंची अंशु पटेल की पत्नी ने अंदर से बिठा कर दरवाजा बंद कर दिया मेहरोली लिए वेले पार्थवरुम राइटर आने अंशु पटेल वीटिल पदी लड़े ஐம்பத்தி மூணு வயதான இந்த பெண்மணி சமையல் மற்றும் சின்ன சின்ன வேலைகளுக்காக போயிருக்கிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து மே இரண்டாம் தேதி வரை இந்த பெண் அங்கேதான் வேலை பார்த்திருக்கிறார் மே இரண்டாம் தேதி காலையில் சமையல் மற்ற வேலைகளை பார்த்து வீட்டிற்கு திரும்பி மீண்டும் ஒரு முறை மாலை அதே வீட்டிற்கு வேலைக்கு போனபோது போது அன்சு பட்டேலுடைய மனைவி பார்த்தவுடன் வீட்டுக்குள் கூப்பிட்டு உட்கார வைத்திருக்கிறார் உட்கார வைத்த அடுத்த நிமிடமே கேட்டை பூட்டிவிட்டார் பூட்டிய பெண் அன்சு பட்டேலுக்கு கால் செய்து இந்த மாதிரி இந்த பெண்ணை நான் பிடித்து விட்டேன் நீங்கள் உடனடியாக வாருங்கள் என்று கூறியிருக்கிறார் அன்சு பட்டேல் தன்னுடைய இன்னொரு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பாருல் சண்டேலுடன் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அன்சு அப்னே சாத் மகிலா தரோகா பாருல் சந்தேர் கொலியக்கி ஆயா ஒரு ஸ்னே चोरी के संबंध में पूछताछ करने लगा अंशु और महिला दरोगा ने रात आठ बजे से बिजली बंद कर दी पानी के बौछार लगाकर निर्वस्त्र कर बेल्ट से उसकी पिटाई की महिला ने बताया कि मारपीट के दौरान उसने पुलिसकर्मियों से छोड़ने की गुहार लगाई लेकिन पुलिसकर्मियों का दिल नहीं पसीजा महिला दरोगा और मंच और मुंशी दोनों ने बेल्ट से उसकी पिटाई की इन द पिन कुटेल अंशु तनुड़न कूटी है इन पेन पिन பாரூல் என்கிற பெண் இரண்டு பேருமே உடனேயே திருட்டு பட்டத்தை கட்டினார்கள் இந்த திருட்டை பற்றி என்னிடம் விசாரணை நடத்தினார்கள் இரவு எட்டு மணி அளவில் வீட்டிலிருந்த மின்சாரத்தை துண்டித்து விட்டு என் மீது தண்ணீரை பீச்சடித்தார்கள் என்னை நிறுவனமாக்கி என்னை தோல் உரியும் வரை அடித்தார்கள் நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை நான் திருட்டை செய்யவில்லை என்று எவ்வளவோ கதறினேன் கேட்டேன் ஆனால் இவர்கள் கேட்கவில்லை இவர்கள் கடைசி வரை என்னை அடித்து கொண்டே இருந்தார்கள் இவர்களுடைய மனது கொஞ்சம் கூட தளரவில்லை நான் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் என்னை மற்றும் என்னுடைய கணவரை முடியாமல் இருக்கக்கூடிய கணவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிச் சென்றார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி சென்றவுடன் இவர்கள் செய்த இன்னொரு காரியம் நான் இந்த தவறை செய்யவில்லை செய்யவில்லை என்று எவ்வளவோ கதறினேன் ஐயா ஆனால் இந்த போலீஸார் கொடுத்த பதில் நீங்க கேட்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்துடைய ராமராஜத்தின் புத்திசாலி போலீஸ் இவர் கொடுத்த பதில் நீ தான் இந்த திருட்டை செய்திருக்கிறேன் எனக்கு தெரியும் என்னிடம் நீ எந்த விதமான பொய்யும் பேசக்கூடாது சரி யார் இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டினார் என்று கேட்கும்போது எனக்கு ஒரு மந்திரவாதி கூறினார் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி தான் இந்த திருட்டை செய்திருக்கலாம் என்று அந்த நபர் கூறினார் அவரை தான் நான் நம்புவேன் நீ பொய் பேசி வருகிறேன் அதனால் இதற்கு மேல் உனக்கு தண்டனை இன்னும் அதிகரிக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிச் சென்ற உடனேயே முடியாமல் இருந்த கணவரை ஒரு சிறையில் அடைத்து விட்டார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைக்கு கூட்டிச் சென்று மீண்டும் ஒருமுறை இந்த பெண்ணை நிர்வாணமாக்கி கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள் आरोप है कि महिला के पति को कोतवाली ले जाकर हवालात में बंद कर दिया गया जबकि पत्नी को कमरे पर ले जाकर रात भर मारपीट की इससे महिला के पूरे शरीर में चोट आ गई महिला की हालत गंभीर देख पुलिस ने मामला पति पत्नी का झगड़ा बताकर धारा एक सौ इक्यावन के चलान कर दिया इन मुद्दे इंद पेने अड़ी तरक इंद காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது பெண்ணுடைய நிலை மோசமாகக்கூடிய காரணத்தால் இந்த விஷயத்தை மூடிமறைப்பதற்காக இரண்டு நபர்கள் மீதும் வழக்கை போட்டு செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு கீழே இந்த நபர்கள் மீது ஃபைனும் போட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேஷ் போலீஸோடைய நிலையை கொஞ்சம் பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண் பாதுகாப்பாக இருக்கிறது எந்த இடத்திற்கு நீங்கள் நியாயத்தை தேடி போகிறீர்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரி கூட்டம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழுகு கூட்டம் இந்த பெண்களை எப்படி சிதைக்கலாம் என்கிற வேலையை பார்த்து வந்திருக்கிறார்கள் சஸ்பென்ஷன் மட்டும் கிடைத்திருக்கிறது சஸ்பென்ஷனால் இந்த பெண்களுக்கு நியாயம் கிடைத்து விடுமா பதிமூணு வயதான இந்த சிறுமியோடைய கதையை நீங்கள் கேட்டீர்கள் ஐம்பத்தி மூணு வயதான இந்த பெண்ணுடைய கதையும் நீங்கள் கேட்டீர்கள் இதைத்தான் ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தை விட்டு இதைத்தான் ஹிந்து ராஷ்டிரா என்கிற ஒரு மிகப்பெரிய கோஷத்தை விட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் ஆகையால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டை போடுங்கள் என்று கேட்டு வந்தார்கள் ஏழு நொடிகள் கூட இந்த நாட்டு பிரஸ்ஸை சந்திக்க முடியாத மகாராஜாவுடைய மகான் அரசாங்கத்தை மகான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலத்தின் சாசனத்தை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இங்கே இருக்கக்கூடிய போலீஸை தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் இந்த நாட்டில் ராமராஜ்யத்தை கொண்டு வர இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்